ஹலோ கிளாஸ், மீண்டும் சந்திக்கலாம். இன்றைக்கி வந்து 1.2 ஜுஜுக்கன்னா இருக்கிறோம். ஜுஜுக்கன்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஜுஜுக்கன்னா வெரி சிம்பிள், ஒரு ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கொடுத்துருக்கிறதுல ஓகேவா, ஒரு உருத்தனில் வந்து ஒன்று வந்து அது போகிறப்ப ஒரே போலாவில் வந்து ஏறுறது இல்லை இறங்குறது இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜுஜுக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சொந்தோ சிக்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சப்புளும் இருக்குது, நெகட்டிவ் இன்னாமல் இருக்குது. நெகட்டிவ் சப்புளோனா நம்ம வந்து நெகட்டிவ் சொன்னாலே கடன் பட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து முதல் நாள் வந்து 10 வழி கடன் வச்சுருக்கிறீங்க. மறுநாள் அதே கடைக்கு போய் கேட்டிங்கன்னா கடன் வந்து உங்களுக்கு நேற்று 10 வழியில் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 6 வழி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிருக்குன்னா இங்கே வந்து உங்கள் கடன் வந்து நீங்கள் காசு கட்டிட்டீங்க ஓகேங்களா. காசு கட்டுறப்ப எவ்வளோ கட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வழி கடனாக இருக்கிறப்ப நீங்கள் 4 வழி கட்டினோடனே உங்கள் கடன் குறைஞ்சி இப்போ உங்களுக்கு வந்து கடன் வந்து 6 வழி இருக்குது. ஆனால் இன்னும் கடனில் தான் இருக்கிறீங்க. அதே 4 வழி நீங்கள் திரும்பியும் கட்டுங்களேன் ஓகேங்களா. உங்களுக்கு புரியலனாக்க நம்ம கல்குலேட்டர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 4 வழி கட்டுறப்ப உங்களுக்கு 6 வழி கடனாக இருக்குது ரெண்டாவது நாளில். மூணாவது நாளில் அதே 4 வழி திரும்பியும் நீங்கள் கட்டுங்க, உங்களுக்கு வந்து 2 வழி இன்னும் கடனாக இருக்கும் சரியாக வருதில்ல. இன்னும் 4 வழி கட்டுங்க, இன்னும் 4 வழி கட்டினீங்கன்னா உங்கள் காசு எக்ஸ்ட்ராவாக இது கடனாக இல்லை, உங்களோட காசு வந்து அந்த கடையில் 2 வழி இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டே வந்து 2 வழிக்கு எதுனா ஒரு ஜாமா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். நீங்கள் திரும்பியும் 4 வழி கட்டுங்க, நீங்கள் அங்கே உங்கள் காசு 6 வழியாக இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த உருத்தனை ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதோட போலா வந்து அதோட பேட்டர்ன் வந்து பாசிட்டிவ் தம்பா அம்பாட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த தம்பா அம்பாட் வந்து ஒவ்வொரு நம்பரும் வந்து அது பக்கம் உள்ள நம்பரை வந்து நம்ம போகிறப்ப அதே தம்பா அம்பாட் செஞ்சோமா அது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி கிடச்சதுனாக்கா அது இது வந்து ஒரு ஜுஜுக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி நம்ம பார்த்தோமா, 4-5 நம்பர் ஏறுது பாருங்கள். நம்பர் ஏறுச்சுன்னா 1 கூட்டல் இல்லைனா பெருக்கல் சொன்ன டீச்சர், நம்ம வந்து ஸ்டெடியாக தான் ஏறுது, அப்போ கூட்டலாக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கூட்டுறோம், எத்தனை கூட்டணும், 4 வந்து 5 போனோம்னா 1 தம்பா பண்ணமா நம்மளுக்கு 5 கிடைக்கும் ரைட்டுங்களா. அதே 1 இங்கேயும் நீங்கள் தம்பா பண்ணணும், 5-1 6 தானே கிடைக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் -7 அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ 1 தவறாக இருந்தாலே போதும், இது வந்து ஜுஜுக்கன் இல்லை அப்படின்னு நீங்கள் கீழே எழுதிடலாம் ஓகே. போலா, ஏன்னா அந்த இடத்துல வந்து போலா உருவாகலை. இப்போ அவங்க வந்து ஒன்றா வந்து எவ்வளோ ஏறுது இல்லை இறங்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. 4-5 கூட்டல் 1, 5 -7 -12 அப்படின்னு போகுது ஓகேங்களா. ஸோ ஒரே போலா இல்லாதனால இந்த இடத்துல வந்து தியடா போலானால மக்கா ஒருத்தன் நம்போ. இனி புக்கான் ஜுஜுக்கான் ஈஸியாக செய்கிறதுக்கு நீங்கள் வந்து மொதல் 1 கண்டுபிடிங்க, +1 தானே, அதே +1 வந்து இங்கே செய்யுங்க. கிடைக்கலனா இனி புக்கான் ஜுஜுக்கான் முடிஞ்சது ஓகேங்களா. இப்படியும் நீங்கள் செய்யலாம் ஓகே. சொந்தோ துஜோ நம்ம பார்த்தோமா, வெரி சிம்பிள், ஜஸ்ட் லங்கா கன் ஜுஜுக்கன் ரொம்ப வெரி குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7-11 நம்பர் ஏறுது, ஸ்டெடியாக ஏறுது, அதனால் நம்ம ஏறுதுன்னா தம்பான்னு தெரியும். எத்தனை தம்பான்னு தெரியலனாக்கா தம்பாக்கு ஆப்போசிட் வந்து தோலா, அப்போ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 6 கூடுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே 6 இங்கேயும் நீங்கள் கூட்டணும், 13-6 நீங்கள் கூட்டி பாருங்கள், உங்களுக்கு பதில் 19 கிடைக்கும். அதே 6 இங்கே நீங்கள் கூட்டணும். ஏன் டீச்சரை வந்து கண்டிப்பாக +6 தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே வந்து அவங்க லிங்காப்கன் ஜுஜுக்கன் எம்பரி கோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. லிங்காப்கன் ஜுஜுக்கன் எம்பரி கோட்னா பாருங்கள், கண்டிப்பாக வந்து அந்த போலா வந்து சேமாக தான் இருக்கும். முதல்ல +6 இருந்துச்சுன்னா எல்லாமே வரப்போகிற நெக்ஸ்ட் நம்பர் எல்லாமே வந்து +6 தான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே 25-6 வந்து டீச்சர் கூட்டுறேன், பதில் வந்து 31 கிடைக்குது. 31, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொன்று இருக்குது, +6 பண்ணமா 31-6 நம்மளுக்கு, சாரி 31-6 கூட்டினா 37 கிடைக்கும். இன்னொருக்கான்னு பார்க்கலாம், இல்லை இந்த 3 டாட்ஸ் திரும்பியும் டீச்சர் ரிப்பீட் பண்ணுறேன். பின்னால் இன்னொரு நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம், ஆனால் என்ன நம்பர்னு அங்கே வந்து தெரிவிக்கலை, அதுதான் வந்து 3 டாட்ஸ்க்கு அர்த்தம் ஓகேங்களா. சோலன் பி ஸ்ட்ரெயிட் அவே பாருங்கள், சோலன் பி பக்கத்தில் என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, அதனால் போலா எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம பக்கம் பக்கம் இருக்கிற நம்பரை வந்து முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோமா அதை ஹிண்ட்டு வந்து நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ
ஸோ வந்து இப்படி போனால் கஷ்டம், மைனஸ் வருது பாருங்கள். அப்போ டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இப்படியா போகலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். இப்படி லெஃப்ட்டுக்கு நம்ம போனோமா நம்பர் குறையுது. நம்பர் குறையுதுன்னா எத்தனையோ ஒரு நம்பர் வந்து அவங்க கழிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமா, 64 52 கழிச்ச 12. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட்டுக்கு சாரியா, இங்கே நம்பர் சின்னதுலேருந்து பெருசாகுது, அப்போ வந்து கூட்டியிருக்கிறாங்க. அதே ஏரோ டீச்சர் எப்படி போட்டேன்னா, பெருசுலேருந்து சின்னதுக்கு இறங்குது, அதனால அந்த இடத்துல கழிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கேருந்து இங்கே போனோமா, நம்மளுக்கு அதே பிளஸ் டுவெல் தான் பண்ணோம். 64 நம்ம கூட்டினோமா நம்மளுக்கு 76 கிடைக்கும். ஸோ இங்கே 76. அதே வந்து டீச்சர் வந்து இப்படி போடாமல், ஓகேங்களா, இப்படி போடாமல், இப்படி எடுத்துகிட்டு போகாமல் இப்படி வரலான்னு நினச்சேன்னா நான் 12 கழிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? அப் டு யூ. ஓகே, நம்ம இப்படி போகிறோம். ஸோ நம்பர் வந்து இறங்குது. ஓகேங்களா? நம்பர் இறங்குது. ஸோ எப்படி டீச்சருக்கு தெரியும்னாக்கா, மண்ணுக்கு இருக்கிற ரீஃபர் பண்ணிக்கோங்க நம்பரை. ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி வர்றது வந்து நம்ம இறங்கிக்கிட்டே போகுது. ஸோ நம்பர் இறங்குன்னா கழித்தல் அப்படின்னு அர்த்தம். 52 கழிச்சோமா நம்மளுக்கு 41 வருது. 41. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 12 கழிக்கணும். 41 12 நம்ம கழிச்சோமா நம்மளுக்கு 29 கிடைக்குது. அவ்வளோதான் அங்கே முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தோமா, இங்கே பாருங்கள், நம்மளுக்கு க்ளூ இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போயிடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பார்க்குறதுக்கே ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இன்னமும் என்ன சொல்கிறது, நிறையா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 1 2 3 27 மூணு நம்பர்னால 3 நம்பர்ஸ் நீங்கள் மூவ் பண்ணனால ஒவ்வொரு 1000 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 2 3 4 81 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 27 81 நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு 81 கிடைக்கும். இப்போ தெரியல பாருங்கள், நம்பர் பார்க்குறதுக்கு டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா டக்குன்னு ரொம்ப பெருசாக அது பெருசாகுது பாருங்கள். அப்போ இங்கேருந்து இங்கிக்கு வந்து டைம்ஸ்னாக்கா, இங்கேருந்து இங்கிக்கு வந்து அது அதோடய திருப்பாலிவா வகுத்தல் தான் செஞ்சுருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 81 27 வகுத்து பார்த்தோமா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஓகேங்களா? 3 கிடைக்கும். இப்படி நம்ம பார்த்தோமா, ஓகேவா? திரும்பி தீச்சு வேறு கலரில் செய்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து பெருக்கணும், ஏன்னா பெருசாகிருச்சுல. அதே மாதிரி இங்கேயும் நம்பர் வந்து கூடியிருக்கு, 1000 to 10000 வரைக்கும். ஸோ 1 0 வந்து எக்ஸ்ட்ரா போட்டதுனால நம்ம 10 வந்து அங்கே டைம்ஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மேலே 3 கீழே 10. ஸோ திக பெர் செப்புலோ வந்து நம்ம டைம்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகேங்களா? திக பெர் செப்புலோ அப்படின்றது என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கல்குலேட்டரில் செஞ்சு பார்த்தீங்கன்னா 0.3 அப்படின்னு தெரியும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ நீங்கள் 0.3 நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பெருக்கணும். அதே வந்து ஒரு சூழ்நிலை நீங்கள் பின்னால் ரிவர்ஸ் பண்ணி போனோன்னா அதே 0.3 தான், ஆனால் ஏரோ வந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால டைம்ஸ்க்கு ஆப்போசிட்டு வந்து வகுத்தல் நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் வகுக்கணும். கோசம் புள்ளி 3 கோசம் புள்ளி 3 நீங்கள் வகுத்தீங்கன்னா அந்த இடத்துல 1 அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 0.3 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே 0.3 வந்து டைம்ஸ் பண்ணணும் கிளாஸ். 0.3 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு 0.09 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டவே இங்கே போகுது. கோசம் 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 81 0081 டைம்ஸாக டிவைடா. ஓகே, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் டைம்ஸ் தான் பண்ணுவோம். எத்தனை 0 2 4 3. ஓகே, இங்கே 2 4 3 கடைசியில் நம்மளுக்கு கிடச்சிருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சொலண்டி இருக்குது. சொலண்டி வந்து பிச்சகனை வந்து இது பண்ணுது. ஓகேங்களா? எப்படி இந்த கேள்வி செய்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள். இங்கேருந்து இங்கிக்கு வந்து
நம்பர் வந்து கூடுது. எப்படி உங்களுக்கு தெரியும் கூடுதா இல்லையான்னு? அப்போ சேனல் இருந்துச்சுன்னா கூடுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா, கீழே உள்ளதை முதல் நீங்கள் சமமாக்கணும். இங்கே வந்து டைம்ஸ் டூ பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து ஆறு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கீழே டைம்ஸ் டூ பண்ணிங்கன்னா மேலேயும் கண்டிப்பாக டைம்ஸ் டூ பண்ணணும். ஸோ ஒன்றும் ரெண்டும் வந்து நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும். ஸோ இங்கே ரெண்டு 2/6, இங்கே வந்து 4. ஸோ எத்தனை கூட்டியிருக்கிறாங்கன்னா 2/6ம் நம்ம இன்னும் ஒரு 2/6ம் நம்ம தம்பா பண்ணுமா, நம்மளுக்கு 4/6 கிடைக்கும். ரைட்டு தானே? நம்ம தம்பா பண்ணோன்னா ஒரு பிச்சகனை வந்து நம்ம தாம்பா பண்ணுறோன்னா, இது இன்கேஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா பிச்சை சொல்கிற பாருங்கள், கீழே உள்ளது வந்து மாறாது ஓகேங்களா, அதே 6 இருக்கும். மேலே உள்ளது மட்டும் 2 2 4 ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு 4 கிடச்சிருக்கு. ஸோ டுவோ பர் 2 வந்து நம்ம தம்பா பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு தடையும் ரைட் ஹேண்ட் சைட் ஏரோ வரப்போ நம்ம டுவோ பர் எண்ணாம் தம்பா பண்ணணும். டுவோ பர் எண்ணாம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுமா, இது சத்து பர் தீக்கா கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, டுவோ பர் எண்ணாமே முதல் வச்சுருங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோமா, இங்கே பர் எண்ணாம் 4/6, இங்கே வந்து 2/6 நம்ம வந்து கூட்டணும். ஸோ 4 2 வந்து 6, கீழே 6 ரிமெயின் ஆகும். 6 6 நம்ம வகுத்தமாக நம்மளுக்கு 1 கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இங்கே வந்து திருப்பி போடுறோம். ஸோ இங்கே தாம்பானா திரும்பி போணுச்சுன்னா மைனஸாக வரும், 2/6. ஸோ சத்து பருத்திகளில் டுவோ பர் நம்ம வந்து கழிக்கணும். ரொம்ப நீங்கள் யோசிக்க வேணா, நீங்கள் கல்குலேட்டர் தட்டினாலே உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும். கிளாஸ் அந்த இடத்துல எத்தனை எழுதணும்னு உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஓகேவா. அதே டுவோ பர்னால் நீங்கள் கழிச்சிங்கன்னா இங்கே வந்து சத்து பருத்திகை நெகட்டிவில் வரும். நீங்கள் கல்குலேட்டர் தட்டி பார்த்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். எப்படி தட்டி பார்க்கணும், பேர் அப்படின்னு சொன்னோமா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஏபிசி அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நம்ம ஏபிசிடி எல்லாம் சொந்தம் முடிச்சிட்டோம். இந்தாண்ட நெக்ஸ்ட் வந்து என்ன சொந்தோ, ஓகே சொந்தோலாம் பண்ணி பார்க்கலாம். லெங்காக்கான் ஜுஜுக்கான் பரிக்கோ பேர்டாசக்கன் போலாயாண்டி பரிக்கன், இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொடுத்துட்டாங்க என்ன பண்ணணும்னு, தொலாம் பட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ முதல்ல உங்களுக்கு 96 இருக்குது, இந்த 96 வந்து தொலாம் பட் பண்ணிகிட்டே தான் வரணும் நீங்கள். நெக்ஸ்ட் 92 கிடைக்குது, அந்த 92 திரும்பியும் தொலாம் பட் பண்ணணும். 88 கிடைக்கும், திரும்பியும் தொலாம் பட் பண்ணணும். 84 கிடைக்கும், திரும்பியும் தொலை அம்பட் பண்ணணும் ஓகேங்களா. அதே மாதிரி தொலை பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். 70 எத்தனை, தொலை அம்பட் திரும்பியும் தொலை அம்பட் 70 ஓகேங்களா. 6 ஓகே முடிஞ்சது. அதே மாதிரி தான் இந்த ஆண்டு வந்து மண்டாரா நொம்போ சபலோம்யா டெங்கன் தீகா. ஸோ துஜோ டரா தீகா வந்து டொப்ளோ சத்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிகிட்டே போக வேண்டியதான், அதோட பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 189 அண்ட் ஸோ ஆன் ஓகே. இங்கே வந்து மங்கூராங்கன், மங்கூராங்கன் என்றது தோலா என்ற அர்த்தம் ஓகேங்களா. நீங்கள் கல்குலேட்டர் தட்டுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். 21.3 மைனஸ் 8 தானே, 13.3 அண்ட் ஸோ ஆன் ஓகேங்களா. இது வந்து மம்பாகி நொம்போ சபலோம்டுங்க லீமா. இங்கே வந்து நம்மளுக்கு 400 இருக்குது, 5 நம்ம வகுத்தமாக 80 கிடைக்கும். திரும்பி நம்ம 5 வகுத்தமாக நம்மளுக்கு 16 கிடைக்கும் அண்ட் ஸோ ஆன். நீங்கள் கல்குலேட்டர் தட்டி அதோட ஆன்சர் கொடுத்துட வேண்டியதான். முடிஞ்சது, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் கூட அது கழிந்தவன்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜோம்சூபா 1.2 இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, போலாட் அண்ட் ஜுஜுக்கன்னா என்னது அப்படின்னு இருக்குது. போலாட் அண்ட் ஜுஜுக்கன் நெக்ஸ்ட் வந்து பென்சா மசாலா முடிக்க போகிறோம் அந்த டாப்பிக்கை. புலா அண்ட் ஜுஜுக்கன்னா வெரி சிம்பிள், ஞத்தக்கன் போலா பகி ஜுஜுக்கன் ஓகே. இது வந்து ஒரு ஜுஜுக்கன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதோட போலா மட்டும் என்னது அப்படின்னு நம்ம வந்து தெரிவிக்கணும். ஆனால் போலா எழுதுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து திகை சரப்பு நிலசாயம் வேணும். ஒன்று நம்பரில் எழுதிடணும், ரெண்டாவது பிரகத்தான் எழுதணும், மூணாவது உங்கப்பன் அல்ஜிப்ரால் எழுதணும். எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஸோ 1 to 9 வந்து நம்பர் வந்து கூடுதுன்னு நம்மளுக்கு தெரியும். எப்படி கூடுது, ஸ்டெடியாக கூடுது பாருங்கள். ஸோ டைம்ஸ் வரதாங்க கண்டிப்பாக தம்பா தான் வரும். 1 8 வந்து நம்ம கூட்டணும் ஓகேங்களா. 9 கிடைக்கும், நெக்ஸ்ட் திரும்பி 8 கூட்டணுமா 17 கிடைக்கும் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த இடத்துல
போலா மக்க போலாயெல்லாம் தம்பாலப்பன் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். அதே கேள்வியை வந்து நம்மளுக்கு தம்பாலப்பன் தெரியும். நீங்கள் வந்து பிற்காத்தான் எழுதணும்னா எப்படி செய்வீங்க? போலா பகி ஜுஜுக்கண்டியாத்தா சல்ல ம நம்ப லப்பன் கப்பட நொம்போ செபுலோம்யா, அவ்வளோதான். ம நம்ப லப்பன் கப்பட நொம்போ செபுலோம்யா. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு உங்கப்பன் அல்ஜிப்ரா இருக்குது. உங்கப்பன் அல்ஜிப்ரா எப்படி செய்யறதுனாக்கா, முதல்ல வந்து அதோட ஆன்சர் வந்து எழுதிக்கணும். சமடுங்க, ஓகேங்களா, சமடுங்க. இது வந்து ஃபிக்ஸ், என்ன நம்பர் அங்கே வந்தாலும் இது கண்டிப்பாக வந்து முதல்ல என்ன நம்பர் வருதோ அதுதான் வந்து நம்ம எழுதணும். ஸோ இங்கே வந்து ஒன்று எழுதியிருக்கு, அதனால் நம்ம ஒன்று எழுதியிருக்கிறோம், ஓகேங்களா. இங்கே வந்து நம்மளோட போலா, ஓகே, நம்மளோட போலா. ஓகே கிளாஸ், டீச்சர் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. எப்படி செய்யறதுனாக்கா, இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் சமடுங்கன் ஏ தம்பா என் தோலா சத்து டி. ஐயோ, என்ன டீச்சர் இது, ஒன்றுமே புரியலையே, இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வெரி சிம்பிள் ஆக்சுவலி. டி என்றது தெம் செபுத்தான், ஓகேங்களா. என்னோட செபுத்தான், என்னாக்கா நம்மளுக்கு எத்தனாவது நம்பர்னு தெரியல, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட முதல் செபுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் செபுத்தான் டி சத்து அப்படின்னு எழுதலாம். ஏ என்றது முதல் நம்பர், இங்கே இருக்கிறது வந்து முதல் நம்பர் வந்து சத்து தானே. ஸோ டீச்சாங்க சத்துன்னு எழுதிட்டேன். ப்ளஸ் என் மைனஸ் சத்து வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. முன்னுக்கு என்ன எழுதிருக்கீங்களோ அதை வந்து மைனஸ் ஒன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை ஒன்று இன்னொரு ஒன்றால் நீங்கள் கழிச்சிடணும். ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து குறுங்கன் வைக்கணும். குறுங்கனில் வந்து டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ்னால் என்னது, அங்கே போல வந்து நம்மளுக்கு தம்பா லப்பான் கிடைக்கிது. அந்த தம்பா லப்பான் இங்கே எழுதிடணும். ஸோ நம்ம பார்த்தோமா, இங்கே ஒன்று, இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் போட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெருக்கல்னு அர்த்தம். ஜீரோவும் எட்டும் நம்ம பெருக்கணுமா, நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அதனால் ஒன்று ப்ளஸ் ஜீரோ வந்து நம்மளுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஸோ நம்மளோட செபுத்தன் பிரத்தாமாவோட ஆன்சர் வந்து சத்து, கரெக்ட் தானே. இதுதான் வந்து உங்கப்பன் அல்ஜிப்ரா சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு இல்லை பெட்டவாக புரியும் நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு, நம்ம டி ஃபோ அப்படின்னு எடுத்துக்கலாம். டி ஃபோ நாலாவது நாலாவது செபுத்தான் வந்து அங்கே பதில் கொடுக்கலன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து செபுத்தான் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம என்ன பண்ணோம், ஜுஜுகான்லேருந்து முதல் நம்பர் என்ன இருக்கோ அது முதல் எழுதணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா முதல் நம்பர் என்னவோ அது முதல் எழுதுங்க. ப்ளாஸ் ப்ளாஸ் எழுதிட்டு இங்கே முதல்ல என்ன எழுதுனீங்களோ அது வந்து ஒன்று கழிச்சிடணும். நாலு எழுதுனீங்கன்னா ஒன்று கழிச்சோமா நம்மளுக்கு மூணு இருக்கும். ஸோ அந்த மூணு அங்கே எழுதிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் போட்டு உங்களோட போலா என்ன கிடச்சிச்சு, ப்ளாஸ் எயிட்னா ப்ளாஸ் எயிட், மைனஸ் டூனா மைனஸ் டூ, அந்த மாதிரி, ஓகேங்களா. அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்ன எத்தனாவது செபுத்தான் உங்களுக்கு வேணும் எழுதிட்டு சமடுங்க. இது வந்து முதல் நம்பர், ஓகேயா, முதல் நம்பர். இந்த ஜுஜோக்கண்ணில் கொடுத்துருக்குற முதல் நம்பர் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளாஸ் வித் இங்கே என்ன நம்பர் எழுதிருக்கீங்களோ ஒன்றால் கழிச்சிங்கன்னா இங்கே எழுதணும். இந்த குறுங்கனில் வந்து என்ன அதோட போலாவோ அதை எழுதணும். இது கொஞ்சம் கடினமாக இருக்கும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் கல்குலேட்டரில் போடுங்க. ரொம்ப யோசிக்க வேணாம். ஒன் ப்ளஸ் த்ரீ, ஒன் ப்ளஸ் த்ரீ, இதில் வந்து தம்பா லப்பன் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு 25 கிடைச்சிடும், ஓகேங்களா. அந்த 25 தான் இது, ஓகேயா, சேமாக கிடைக்குதுங்களா. ஓகே, ஸோ இது ஏன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒன்று ஒன்றா அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கூட்டி 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 செஞ்சிடலாம். இப்போ டீச்சர் வந்து செபுத்தான்க்கு சிராத்தோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 100 தடவை செய்ய முடியுமா? கஷ்டமாக இருக்கும் தானே. அதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா, வெரி சிம்பிள். திரும்பியும் நம்ம பார்க்கலாம், செபுத்தான்க்கு சிராத்தோஸ்க்கு எத்தனை செபுத்தான் இருந்தாலும் முதல் நம்பர் என்ன இருக்கோ அது எடுத்து நம்ம எழுதுகிறோம். இந்த இடத்துல ஒன்றுன்னு இருக்குது. ப்ளாஸ் வீட் இது என்ன நம்பர் கொடுத்துருக்குறாங்களோ, எத்தனாவது செபுத்தான் வேணுமோ அது வந்து ஒன்றால் கழிச்சிடணும். 100 ஒன்றால் கழிச்சோமா 99 கிடைக்கும். ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு அந்த போலா என்னது, ப்ளாஸ் எயிட்னா இங்கே போலாவும் ப்ளாஸ் எயிட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இது எல்லாமே தூக்கி நீங்கள் கல்குலேட்டரில் போடுங்க. ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை, கல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் ஈஸியாக அங்கே கிடச்சிரும். 793 அதுதான் அதுக்கு ஆன்சர், ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கா? இதுதான் வந்து உங்கப்பான் அல்ஜிப்ரா, ஓகே. இதை ஃபார்முலா மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோமா, செபுத்தான் பகி ஸ்வத்து ஜுஜுகன், ஓகே. செபுத்தான் ஸ்வத்து ஜுஜுகன், இதுதான் வந்து டீச்சர் மொதல் சொல்லி கொடுத்த அந்த ஃபார்முலா பாய்க்கிறது. ஆனால் இந்த கேள்வியிலேருந்து டீச்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் கிளாஸ், திரும்பி நம்ம சந்திப்போம், பாய்.